அந்த பொண்ண தேவநாயகி ஆமா எத்தனை அறியாம கண்ல நிச்சயமா பதினாலு வயசு தான் இருக்கும் அதுக்கு போய் என்ன ஒரு கொடுமை வயசுக்கு அதிகமா இருக்குது வளர்த்தி அதனால தானோ என்னமோ ஏன் நாம அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி படிக்க வச்சு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கக்கூடாது முதல்ல அவங்க அப்பா மாடு மேய்க்கிற கோவிந்தனார கேட்கணும் அவ அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டுவா எனக்கு என்னமோ அவங்க கிராமத்தை பொதுப்படையாக கவனிக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கைகளில் குறுக்கிட வேண்டாம்னு தோணுது மாணிக்கம் சொன்னதை கவனிக்காமல் பட்டியல் தயாரித்து கொண்டிருந்தான் எயிட்டீன் ஷிஃப்ட் கம்ப்யூட்டர் டு எஸ்கே நைன்டீன் மீட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் டுவெண்ட்டி பஞ்சாயத் பிரிலிமினரி ப்ரப்போசல் தேவராஜன் காலில் முள்ளெடுத்து கொண்டிருக்கும் போது ஓட்டுக்கூரை மேல் கல் விழுந்தது கல் விழுந்த சத்தம் கேட்டு தேவராஜன் உடனே போய் வெளியே பார்த்தான் கல் எறிந்தவன் தூரத்தே தலை ஓடிக்கொண்டிருந்தான் திரும்பி பார்க்கவில்லை அவன் முதுகில் சட்டை இல்லை கால் செருப்பில்லை என்பது கவனிக்க முடிந்தது அதற்குள் மாணிக்கமும் வெளியே வந்துவிட யாரோ பைத்தியகாரம் போல இருக்கு கல் எறிஞ்சிட்டு போறான் எனக்கு என்னவோ சுலபம் இல்லைன்னு தான் தோணுது எது தேவா இந்த கிராமத்தை ஒப்பேத்துறது ஆரம்பிக்கவே இல்லையே காசை கொடுத்துட்டு விளைவிக்கிறது தான் உத்தமம் இல்லை தேவா கோழத்தனம் நீ ராத்திரி சேரன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி மெட்ராஸ் போய் நம்ம அன் அஹாம் அந்த லக்கேஜ் வந்திருக்குதுல எல்லா சமாச்சாரத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துருன கஸ்டம்ஸில் என்ன கேட்டாலும் கட்டிடு நீங்கள் இங்கே தனியாக இருப்பீங்களா இருக்கேன் காலையில் அதிகாரிகளை பார்த்துக்கிறேன் எனக்கு என்னவோ தனியாக இருக்க வேண்டாம்னு தோணுது பயப்படாத தேவா ஒரு கல் விழுந்ததுக்கே இப்படி கலங்கிட்டியே இன்னும் எவ்வளவோ இருக்குது காரை எடுத்துகிட்டு போவா என்றான் ஆமாம் எனக்கு ஒரு வாடகைக்கார் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போயிருந்தேன் சரிங்க எனக்கு என்னமோ மறுபடி ஆரம்பிக்காத தேவா என்றான் சற்றே ஆயாசத்துடன் அவன் கோபம் தெரியுமாதலால் மேலே பேச்சில்லாமல் காரை நோக்கி சென்றான் தேவராஜன் மாணிக்கம் பண்ணை வீட்டுக்குள் சென்றான் பழைய பத்திரிகைகளில் எல்லாம் இன்பமயம் காட்சிகள் கொண்ட சினிமா பத்திரிகையில் ஒரு அங்குலம் தூசி படிந்திருந்தது நெல் மூட்டைகளில் எலி ஓட்டை போட்டு குப்பை கொட்டியிருந்தது லைட்டை போட்டால் பாதரச விளக்கு துடித்தது மாணிக்கம் வெளியே வந்து வாரப்போரமாக நடந்தான் சூரியன் விழுந்து கொண்டிருந்தது காய்ந்த நிலம் எப்போதாவது மழை பெய்தால் ஏதாவது பயிரிடுவார்கள் போல தூரத்தில் ஃபேக்ட்ரி பாதி கட்டப்பட்டு கோட்டா சிமெண்ட்டுக்கு காத்திருந்தது அதை நோக்கி நடந்தான் கூரை இல்லாமல் இருந்த கல் கட்டடத்தின் உள்ளே இவனை கண்டதும் இரண்டு பேர் சட்டென்று விலகினார்கள் ஆணும் பெண்ணும் பெண்ணின் புலவை முழங்காலுக்கு மேல் வரை உயர்ந்திருக்க அங்கே கையால் ஆராய்ந்து கொண்டிருந்த ஒருவன் மாணிக்கத்தை பார்ப்பதும் சட்டென்று எழுந்திருந்து வேட்டியை சரி கட்டி கொண்டான் மாணிக்கம் அவர்கள் சரசத்தை நிராகரித்து அம்மன் கோயிலுக்கு எப்படி போறதுங்க என்று கேட்டான் நேர கிழக்கால போனோம் என்றான் அந்த ஆடவன் என் பின்னாடி வாங்க அங்கதான் பொடிநடையா போயிடலாம்ங்க அவனுடன் நடக்க அம்மன் உங்க குடிப்பாடு தெய்வங்களா என்றான் பெண் பேசாமல் பின்தொடர்ந்தாள் அவள் தலைமயிரில் புழுதி இருந்தது இல்ல கோயில் பார்க்கணும் எப்ப திருவிழா நடக்கும் இப்பெல்லாம் நடக்கிறது இல்லைங்க கூட்டத்தாருக்குள்ள சச்சரவு பெரிய கவுண்டங்க மூப்புல எப்பநாச்சும் எதுனாச்சும் நடக்கும் மற்றபடி குறி சொல்றதும் அண்டா அசல்ல கோழி வெட்டுறதும் தாங்கோ என்றான் எதனால சண்டை எரும மாட்ட பலி குடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்ல அது இல்ல கோயில் பூட்டியே இருக்குதா அப்படி தாங்கோ யாரு கடன் ஆனாலும் மாறி கடன் ஆகாதுன்னு தான் பெரும்பாலும் வராங்க அப்பப்ப பொங்கல் காவு வெட்ட ரெகுலரா எதுவும் கிடையாதுங்க ரெகுலர் நீங்க படிச்சோங்களா ஆமா படிச்சு வேலை வெட்டி இல்லாம அறிவொழில வாலண்டியா இருக்கணுங்க கூடவே காதல் பண்றியாக்கும் அவன் அசட்டு சிரிப்பு சிரித்து இது பாட்டுக்கு என்றான் அறிவொளிக்கு பணம் உண்டா கிடையாது என்ன நிலம்லாம் காஞ்சிருக்கு வானம் பார்த்த பூமிங்க உழைப்புல இல்லை எதுனா கேட்டா மனித ரத்தம் தான் நிலம் விளையும்பாங்க ஓ அப்படியா எங்களுக்கு இந்த ஜனங்களை தெரியாது என்னை வந்து பாக்குறீங்களா ஐயா யாருன்னு கேள்விப்பட்டேன் என் பேர் மாணிக்கம் சிங்கப்பூரை சேர்ந்தவன் நீங்க என் பேர் நடராஜன் இவன் பேர் பொண்ணுத்தாயி ரெண்டு வருஷமா என்னை தாங்குறா வேமாண்டம் பாளையங்க எங்க ஊரு அங்கிருந்து பஸ் பிடிச்சி வந்திருக்கா என்னை பார்க்க மாமன் கேட்டான்னா வெட்டிருவான் தெருவில் டிராமா போடுறோம் தார் ரோடுக்கு வந்து விட்ட போது அந்த பெண்ணை பஸ் பிடித்து என்று காசு கொடுத்து அனுப்பிவிட்டு மாணிக்கத்துடன் நடராஜன் நடந்து வந்தான் பாவல் குதிரைகள் செங்கல் பெயர்த்து குதிரை அடையாளம் படிப்படியாக எழுந்து கொண்டிருக்க வேல் நடப்பட்டு பூட்டியிருந்தது கோயில் எட்டி பார்த்தான் உள்ளே மிக லேசாக ஒரே ஒரு விளக்கு தெரிந்து கொண்டிருக்க அம்மன் சரியாக தெரியவில்லை மயிர்கால்களில் சிலிர்ப்பை உணர்ந்தான் அப்போதுதான் பின்னால் உரசும் சத்தத்தை கேட்டான் சட்டென்று மூளைக்குள் வேகமாக செய்தி போக தன்னை நோக்கி வருபவன் ஓடி வந்து கை கல்லை வீசுவதை கவனித்தான் சட்டென்று குனிந்து கொண்டான் கல் கோவிலின் மீடு மூடியிருந்த கதவின் இரும்பு மேல் பட ஒரு தீப்பொறி கிளம்பி விட்டு விழுந்தது படிக்கணுமாடா எம்மவ கல்யாணம் கட்டி குழாதான் எம்மவ என்றான் யார் நீ நடராஜன் அவனை சுலபமாக பிடித்து உதுகு பக்கம் கையை வளைத்து பித்து பிடிச்சிருக்கா எதுக்காக கல்ல போடுற என்னன்னு கேளியா என்று கச்சிஃபால் முகத்தை துளைத்து கொண்டான் மாணிக்கம் நடராஜன் விசாரித்ததில் விவரம் வந்தது இவர் பேரு கோவிந்தனாரு மகளுக்கு கல்யாண நிச்சயம் ஐயா மாசமாச்சு நீங்க எதுனோ ஏதோ சொல்ல போக அவ இப்ப மாட்டேங்கிறாலாம் யாரு தேவனாகியா பேரு தேவனாகியா ஐயா ஆமா என்றான் தகப்பன் ஒரு திசையில் விரோதமாக பார்த்து கொண்டிருந்தான் சட்டை இல்லை செருப்பில்லை இந்த ஆளுதான் அங்கேயும் கல்லு வீசினாரு பெரியவரே என்ன உங்களுக்கு என்ன விரோதம் கல்யாணம் நின்னு போயிரும்னு பயப்படுறாருங்க ஐயா நான் உங்க மக கல்யாணத்துக்கு குறுக்கால வரல பார்த்தா பதினாலு தான் இருக்கும் போல இருந்தது சுட்டுப்பட்டவங்களை கேட்டேன் இதுக்கு எதுக்கு இப்பவே கல்யாணம் படிப்பு கொடுத்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாமேன்னு நீங்க இதுலாம் தலையிட வேண்டாங்கோ இதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் விஷயங்கோ என்றான் நடராஜன் அப்படித்தான் தோணுது பற்றிருந்தா மண்டை போயிருக்கோம் என்று தலையை தடவி கொண்டான் என்ன சொல்லிட்டீங்க மவளை ஒண்டிபுதூருக்கு காலேஜுக்கு போகட்டும் தானே கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் என்றான் கூட்டத்தில் ஒரு ஆசாமி மாணிக்கம் சற்றே கோபத்துடன் பாருங்க நான் சொந்த விவகாரம் எதுலேயும் தலையிட வரல கேட்டுக்கங்க இந்த ஊருக்கு பொதுவா நல்லது செய்கிறதுக்காக எங்க அப்பாரு சொத்து வச்சுட்டு போயிருக்காரு அதை எப்படி செலவழிக்கலாம்னு கூடி பேச வந்தேன் இந்த மாதிரி கல் எரிஞ்சால் திரும்பி போயிருவேன் ஒரே திசையில் பார்த்து கொண்டே பேசாமல் இருந்த கோவிந்தனார் என்பவனை தேவநாயகி வந்து அழைத்து சென்ற போது அப்பா எதா அப்பா ஏதாச்சும் தப்பு செய்திருந்தா மன்னிச்சுக்கங்க என்றாள் அவன் புழுதியை தட்டி கொண்டு எழுந்து போக தகப்பன் ஒரு முறை அவள் மயிரை கொத்தாக பிடித்து குலுக்குவதைக் கண்டு பயந்து போனான் என்னங்க அந்த சங்கடம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க இந்த பொண்ணை படிக்கக்கூடாதான்னு சொன்னீங்க பாருங்க அதை வச்சுக்கிட்டு அது வீட்டில் ரகளை பண்ணுது இந்த ஆளு தாட்டிமே இல்லாதவர் வரியம் பரிசம் போட்டாரு பணம் கூட கோ வாங்கிட்டு தான் பேச்சு குறுக்கால நீங்க வந்து குழப்பிட்டீங்க பொண்ணு இப்போ மாட்டேங்குதான் சே நான் பொதுவாக தானே சொன்னேன் வம்பா போச்சு கிடக்கான் என்றான் நடராஜன் மாணிக்கம் நடராஜன் ராத்திரி எங்க நீங்கள் எங்கள் கூட படுக்க வரீங்களா காரை அனுப்பிட்டேன் இனிமே தொந்தரவு செய்ய மாட்டான் கிழவன் என்றான் நடராஜன் வேணும்னா படுக்கிறேன் ராத்திரி நாடகம் இருக்குது எங்க பள்ளிப்பாளையத்தில் வரீங்களா என்ன நாடகம் சும்மா வீதி நாடகம் அரிதாரம் கிரிதாரம் கிடையாது ஜனங்களுக்கு ஏன் படிப்பு வேணும்னு மெசேஜ் வரேன் எனக்கு காலையில தான் மேற்கொண்டு வேலை தேவநாயகி வீட்டுக்கு போன போது கோவிந்தனார் அவளை முதுகில் ஒரு மொத்து மொத்தி கழுத படிப்பா வேணும் உனக்கு ஊம் என்று தேவநாயகி அழாமல் அப்பனின் ஆத்திரத்தை கிளப்பினாள் மறுபடி அடிக்கப் போக அவள் தப்பித்து ஓடினாள் கிளவி அவளிடம் அம்னி அகட்ட போயிரு வயசு பிள்ளைய அடிக்காத என்று மகனை கோபித்தாள் அவன் அங்கே இருந்த ஆட்டை ஒரு தடவை உதைத்து அது மே என்று நடுங்கும் குரலில் எதிர்ப்பு தெரிவித்தது தேவநாயகி பத்திரமான தூரத்திலிருந்து அப்பனை பார்த்தாள் அவனை விரல்களால் சபித்தாள் கவிதா சிங்கப்பூர் சட்டையை காட்டிக்கொண்டே வந்தபோது சிங்கப்பூர்க்காரவங்க போயிட்டாங்களா கவி என்றாள் பண்ணை வீட்ல தான் தங்குறாங்க முச்சூடும் பள்ளிப்பாளையம் போறாங்க அங்க டிராமா கூத்தான் நீ போவியா அம்மாயை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னான் என்னையும் கூட்டு போயேன் உங்க அப்பா நான் கேட்குறேன் கொஞ்சம் பொறுக்கட்டும் இப்போ கேட்டால் ராகுவர் ராத்திரி இருட்டினதும் அப்பாத்தா பள்ளிப்பாளையம் கூத்து பார்க்க டிராக்டர் போகுது நானும் போட்டுமா பாத்தா அருக்காணி என் பொண்ணே நான் சொல்லி போடுறேன் நீ போயிட்டு வா என்றாள் அவனை நிற்க வச்சிரு பசி அடங்குனதும் கொடுக்கறதை கொடுத்தா கும்பிடு தானா நடக்கும்பாங்க சாராயம் போட்டால் சமாதானம் ஆயிடுவான் என்றாள் எல்லைக்கோயில பூசாரி சாமி ஆடிக்கொண்டிருந்தார் ராகமாக பாடிக்கொண்டிருந்தார் ஆரப்பா கண்ணுகளே அட அறிவு கெட்ட கண்ணுகளே நனவு கெட்ட பிள்ளைகளே அட நேர்திசை இருக்கையாடா சொப்பனம் கேட்டுக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் பவ்யமாக குந்தி உட்கார்ந்திருக்க பூசாரி அதட்டலாக கேட்டுக்கொண்டிருந்தார் வயசு என்ன புண்ணுக்கு இருபதுங்கோ மவன் இருக்கிறானா புரட்டாசியிலிருந்து குடும்பம் விளைஞ்சிருக்காது உண்டா இல்லையா ஆமாங்கோ டிராக்டர் வந்து நிற்க குறி கேட்டவர் எழுந்தார் கவிதாவும் தேவநாயும் தோளில் துண்டு போர்த்திக்கொண்டு அதன் பின்னே இழுவண்டியில் ஏறிக்கொண்டார்கள் கவிதாவின் சின்ன கூந்தலில் தாழம்பு செருகி வாசமாக இருந்தது கவிதா விஸ்தாரமாக தன் சகாக்களுக்கெல்லாம் டென்ட் கொட்டகை சினிமாவை விரித்து கொண்டிருந்தாள் அப்புறம் என்ன செய்யறான் ரஜினி கிட்ட போய் என் தங்கச்சி மானத்தை நீங்க தான் என்னை காப்பாத்தணும் கேட்குறான் ரஜினி என்ன பண்றாரு கையை தட்டி முத்தம் கொழுடு பாட்டு வருது சூப்பரா இருக்கு தேவநாயகி மனது அடித்து கொண்டது ஒருவேளை அப்பா குடிக்காமல் வந்து தேவநாயகி எங்கே என்று கேட்டால் உதைத்தாலும் நாளைக்குத்தானே இன்றைக்கு போகலாம் கூத்து பார்க்கலாம் சிங்கப்பூருக்காரரும் வராறாம்ல பள்ளிப்பாளையத்தில் நாடகம் போட்டார்கள் பள்ளிக்கூடத்து வாசலில் பெட்ரோமேக்ஸ் லைட் வைத்திருந்தார்கள் வானத்தில் நிலா மிதந்தது அதனுடன் சகாவாக சுக்கிரன் ஒளிர்ந்தது இளைஞர்கள் ஓரத்தில் உட்கார்ந்து கேலி பேசிக் கொண்டிருக்க பெண்கள் ஆளுக்கு ஒரு தடுக்கு போட்டுக்கொண்டு துஞ்சானும் நஞ்சானுமாக காத்திருந்தார்கள் திரை ஏதும் இல்லை நடராஜன் முதலில் வந்து எல்லாரும் வந்துட்டீங்களா ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு உங்களுக்கு எழுத்தறிவுடைய மகிமையை சொல்ல போறோம் கல்வினா என்ன படிப்பு படிப்புனா என்ன ரெண்டு எழுத்து படிக்கிறது எழுது படி எழுத படுத்த படித்தவங்களும் எழுத்தாணி தொட்டவங்களுக்கு எப்பவுமே மதிப்பு உண்டு ஒரே ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா தேவநாயகி கன்னத்தில் கை வைத்து சற்றே சுவாரஸ்யமாக கேட்டு கொண்டிருந்த போது சட்டென்று ஏதோ உறுத்துவது போல தெரிய தலை திரும்பியதில் பள்ளிக்கூட வாசலில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்த மாணிக்கம் தன்னையே பார்ப்பதை பார்த்தாள் உடனே அவன் சிங்கப்பூர்காரரை பார்த்து சஞ்சலம் இல்லாமல் அவள் சிரித்தாள் நடராஜன் தன்னிடம் இருந்த தப்பையை சத்தத்துடன் கொட்டி பட்டணமா பட்டணமா மருதகிரி பட்டணமா மகராசா ரங்கசாமி வெள்ளிக்கிழமையின்னு வேலையின்னு போயிருக்க பொண்டாட்டி சின்னக்கால் படிப்படியா சின்னக்காள் மணியாடர் வருதுன்னு மெல்ல மெல்ல அந்த சின்னக்காள் மேடைக்கு வந்தாள் நடராஜன் தபால்காரனாக முண்டாசு மாறினான் ஓற்றவன் இழிச்சவாயன்னா எருது போடுமா யாருமா இங்க சின்னாக்கா அந்த பெண் நாங்காங்கோ என்று நாணி கொண்டு சொல்ல நீங்க யாருங்கோ என்றதும் பட்டணத்துக்காரர் அவர்கள் பாஷை பேசுவதில் சிரிப்பு அலை புறப்பட்டது பார்த்தா தெரியலையா தபால்காரர்ன்னு சட்டை போட்டிருக்கேன் கையில கத்த வச்சிருக்கேன் தெரியல தபால்காரரே தபால் வந்துச்சா உனக்கு படிக்க தெரியுமா தபால்காரர் அவளுக்கு எழுத படிக்க தெரியாது என்று கண்டுபிடித்து ஆடியன்ஸிடம் சொல்கிறார் சரிதான் இந்த பொம்பளைக்கு நூறு ரூபா வந்திருக்குது அதுல ஆறு ரூபா கொடுத்தா போதும் வெற்ற வேண்டியதுதான் என்று நடராஜன் மிக திறமையாக நடிக்க அவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் அடிக்கடி அவன் சொன்ன பழமொழிகளுக்கெல்லாம் சிரிப்பாய் சிரித்துக்கொண்டு உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன் உடையம்பாளையம் போய் உடும்பு பிடிக்கிறானான் என்று போது தெய்வநாயகி கை கொட்டி சிரித்து மறுபடி நாற்காலி பக்கம் வந்த போது சிங்கப்பூர்காரங்க அவள் சிரிப்பதையே பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மாதிரி இருந்தது நடராஜனின் வீதி நாடகம் முடிந்ததும் ஒருவர் அவனிடம் வந்து தம்பி நீங்க கம்யூனிஸ்டுங்களா என்றார் ஏன் அப்படி சொல்றீங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதே என்ன சொன்ன கிழவன் பேச்சு கிண்ணாக்காரனுக்கு ஏறுமாங்கிற மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு ஏறாது என ரத்தம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க இந்த ஊரை உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்லிட்டேன்னு அண்ணன் கோச்சுக்கிறாரு உங்க பேச்சுல கொங்குச்சாயல் இருக்குது நீங்க எந்த ஊரு வேமண்டம்பாளையங்க இது பொண்ணு தாயி சம்சாரமா இல்லைங்க சிநேகிதம் ஏதும் நல்லா இல்ல பொம்பளைங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்ல கேவரகரிசி பருத்தி சோளம் இதெல்லாம் தான் முக்கியம் அருகே பத்தலாக இருந்த மற்றொருவர் மணி ஆர்டரில் கையெழுத்து போட தெரிஞ்சாக்கா புத்திசாலின்னு சொல்றது கேனத்தனமா இருக்குது என்றார் இல்லைங்க பொம்பளைங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தாங்க இந்த சமூகம் எந்த சமூகம் யாதவங்களை சொல்றீங்களா கவுண்டர் இல்லையா பொதுவா எல்லா சமூகமும் தான் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கோங்க கூட்டம் கூட்டம்னு எத்தனை வகையா பிரிவு உனக்கு கிழக்கில் மேற்கு உங்களையே எத்தனை கூட்டம் ம் காளி கூட்டம் உரிமை கோளாம் கூட்டம் விறகு தலையம் கூட்டம்னு எத்தனை அதே போல எங்கள் குங்கு வேளாளர்களையும் எத்தனை கூட்டம் தெரியுமா மூத்துல ரெண்டு பேர் பணக்காரனாக இருக்காங்கன்னுட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு பூ சுற்றி வச்சுருக்காங்க யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்பாங்க கொல்லாத ஊர் இது ஜாக்கிரதையாகவே இருங்க சிங்கப்பூர்காரரையும் ஜாக்கிரதையாகவே இருக்க சொல்லுங்க முனுக்குன்னா அறுவலை தூக்கிடுவானுங்க மாணிக்கம் அவர்களுடன் நடக்கும்போது தேவநாயகி பின்னால் தயங்கி வந்தாள் தோளில் துண்டு போட்டு முடிந்திருந்தாள் அவளுடன் ஓட்டநடையாக கவிதாவும் ரம்பம்பம் ஆரம்பம் என்று பாடிக்கொண்டே வந்தாள் உனக்கு நாடகம் பிடிச்சிருந்ததா மாணிக்கம் அவளை கேட்டான் உம் என்று தலையாட்டினாள் தேவநாயகி இருட்டில் கூட வெட்கம் தெரிந்தது புரிஞ்சுதா உம் என்ன அர்த்தம் அந்த கதைக்கு பொம்பளைங்க ஒருபாடு படிக்கணும்னு என்றாள் கவிதா உனக்கு படிக்க இஷ்டமா கவிதா இவளுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் புருஷன் கூட வந்திருந்தாரு கூத்துக்கு அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தவர் சைக்கிளில் போயிட்டாரு வளர்த்தி இல்லை சின்னதா ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாரு இல்ல இல்ல தேனா தேவநாயகி அவளை முதுகில் அடித்த முன்னால் தள்ளப்பட்டாள் கவிதா அடங்காமறி சும்மாரு தேவநாயகி அருகில் வந்து நடந்து கொண்டே பேசினாள் உங்க கூட ஒரு முறை தனியா பேசணும் என்றாள் தாராளமா காலையில கோவைக்கு போறேன் மத்தியானம் வரியா என்றான் அவள் சரியாக சொல்லாமல் ஓடி போனாள் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் காண்டசா காரும் ஜீப்பும் ஸ்கூட்டர்களும் சிற்சில சைக்கிள்களும் காத்திருக்க மாணிக்கம் அந்த வரவேற்பறையில் நுழைந்த போது சுவரோரமாக நாற்காலிகள் போட்டு சுமார் முப்பது பேர் கையில் பெட்டிஷனும் முகத்தில் கவலையுமாக காத்திருந்தார்கள் கலெக்டரின் உதவியாளர் நின்று கொண்டு டெலிஃபோனில் பேசிக்கொண்டிருக்க மாணிக்கம் கொடுத்த விசிட்டிங் கார்டை கடைக்கல் பார்த்து நீங்க முதல்ல டிசியை பாருங்க என்றார் அவர் பேரு தயாள் யூபிக்காரரு இப்போ தான் போஸ்ட் ஆகியிருக்காரு எனக்கு சின்ன குயிலியை பற்றி விவரங்கள் எல்லாம் தேவையாக இருக்குது தரம் எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் எதுக்கும் அவரை ஒரு முறை சந்திச்சுடுங்க தயாள் இளைஞர் முகத்தில் வடக்கத்தி ஜாடை தெளிவாக இருக்க மீசை வளர்க்கலாமா என்கிற யோசனை மட்டும் உதட்டில் தெரிந்தது அவர் வந்ததும் புன்னகைத்து வரவேற்று வணக்கம் என்றார் மை நேம் இஸ் மாணிக்கம் ஐ வாண்ட் டு டூ சம் திங்க் டு குயிலி நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க நான் தமிழ் புரிஞ்சுக்கொள்ள கொள்ள பிரயத்தனப்பட்டுட்டு இருக்கேன் சிக்கல் இருந்தா அர்த்தம் கேட்டுக்கிறேன் என்றார் ஆங்கிலத்தில் கை குலுக்கலில் சிநேகம் இருந்தது என்ன செய்ய விரும்புறீங்க ராஜா கெட் த பேப்பர்ஸ் ராஜா என்கிற அவருடைய உதவியாளர் பேனாவை மூடி வைத்துவிட்டு ஒரு காகிதத்தையும் வரைபலத்தையும் மாணிக்கத்திடம் கொடுத்தார் அதில் மாணிக்கம் அந்த காகிதத்தை மடித்து கேன் ஐ கிப் இட் உங்களுக்காக தான் தயாரிக்கப்பட்டது என்றார் தயாள் நான் இந்த கிராமத்தை சுவீகரிக்க விரும்புறேன் இந்த கிராமத்தை மட்டுமா அல்லது இந்த பிரதேசத்தையா இந்த கிராமத்தை மட்டும் அதுக்குத்தான் பணம் எவ்வளோ பணம் மிஸ்டர் தயாள் காலம் சென்ற என் தகப்பனார் ஒரு வினோதமான உயிர் எழுதியிருக்கிறாரு கணிசமான டாலர்களை ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அதை இங்கே இயக்க என்னை பணி என்ன பண்ணிச்சிருக்கிறாரு அனைத்தும் சின்ன குயிலி கிராமத்துக்கே செலவழிக்கும்படி பண்ணிச்சிருக்கிறாரு எப்படி எந்த முறையில் இந்த கிராமத்துக்கு சுபீட்சம் கொண்டு வரது போன்ற விவரங்களை என்னிடத்துல விட்டுட்டாரு கேள்விப்பட்டேன் அதனால முதல்ல கிராமத்து ரெவென்யூ மேப்பை பார்த்து பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி கட்டவும் சர்க்கார் நிலமும் வாங்க விரும்புகிறேன் தயாள் அவரை சற்று ஆயாசத்துடன் பார்த்து வியப்பாக இருந்தது அதை பார்த்து அந்த பார்த்தது உடனே துள்ளி குதித்து வரவேற்க மாட்டாரோ மிஸ்டர் மாணிக்கம் இந்த கோவை மாவட்டத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஏழு கிராமம் இருக்குது சின்ன குயிலிய போல அதெல்லாம் அந்த இந்த ஒரு கிராமத்தை மட்டும் சுமிச்சமாக்குறது எப்படி நிச்சயம் நியாயம் இல்லை நிச்சயம்னு கேட்குறீங்க அது என்னவோ அப்படிதான் செய்யணும் என் அப்பாவோட விருப்பப்படி மொத்தம் இந்த மாவட்டத்தோட ஜனத்தொகை முப்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தெட்டு பேர் அவங்களில் ரெண்டாயிரம் பேரை மட்டும் சமூக அந்தஸ்தில் உயர்த்த பார்க்குறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பணத்தை இந்த வட்டாரத்தோட நல்வாழ்வுக்கு பயன்படுத்துறது தான் பொறுப்பான காரியம்னு எனக்கு தோணுது க பல்வேறு ஸ்கீம்கள் இருக்குது கிராம மக்களோட நல்வாழ்வுக்காக அதில் எத் எது மூலமாவது நீங்கள் விரும்புனா அதுலேருந்து அப்படி நான் இயங்க விரும்பலை இந்த கிராமத்துக்கு மட்டும்தான் முழு தொகையும் செலவிட வேணும்னு என் தந்தையோட உயிர் கட்டாயப்படுத்துது அவர் முகம் மாறியது உங்க இஷ்டம் இப்போ கிட்ட இருந்து நிலம் வாங்குறதா இருந்தா தனியார் இடம் அதிகம் இல்லை எல்லாம் சர்க்கார் புறம்போக்கு அதுல அதிகமான விஸ்தீரணம் வாங்கணும்னா நீங்க மனு போடணும் காரணம் காட்டி மனு போடணும் அதுக்கு பர்மிஷன் வரணும் எங்கிருந்து டெல்லியா ஆமாம் இருந்து வாங்குறதா கூட இருந்தாள் அது உங்க இஷ்டம் ஆஸ்பத்திரி கட்ட பர்மிஷன் வாங்கணுமா ஆமாம் பிரைவேட் மருத்துவமனைக்கு எப்போதும் போல இலவச மருத்துவமனைன்னா பள்ளின்னா அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணும் செகண்டரி எஜுகேஷன் போர்டு இருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களா சேரேன் கலெக்டர் பார்க்கலாமா தாராளமா என்று அவர் சொன்ன போதும் கை குழுக்களில் அத்தனை சிநேகம் இல்லை கை தொய்ந்தது அடுத்ததாக கலெக்டரை பார்த்தபோது அவர் உற்சாகமாகவே வரவேற்றார் அவரும் இளைஞர் நான் தமிழன்தான் தஞ்சாவூர் ஜில்லா என்றார் சுழல் புத்தக அலமாரியில் காப் மேயரும் கனையாழியும் இருந்தன டி ரவிசங்கர் ஐஏஎஸ் என்று ஒரு சிறிய பெயர் பலகை மேஜை மேல் வைத்திருந்தது சுற்றிலும் மூன்று அதிகாரிகளும் அறிவுளி இயக்கத்தை டிவி எடுக்க வந்த பண் பெண்மணியும் அவரையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறோம் ஆனால் தயால் சொன்னபடி இதை ஏதாவது நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் திட்டத்தின் மூலம் செயல்படுத்துறது சுலபமாக இருக்கும் நீங்கள் பள்ளி ஆஸ்பத்திரின்னு ஆரம்பித்தா அது நிஜமாவே அந்த கிராமத்துக்கு போய் சேருமான்னு சந்தேகம் இருக்கு எனக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க சின்ன குயிலிங்கிறது கிராமம்தான் ஆனால் முக்கியம் அது நகர அருகாமை கிராமம் அதனால் அதற்கான சில சங்கடங்கள்லாம் ஏற்படும் பீழைமேடுங்கிறது அழகான கிராமமாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் அது ஒரு ராட்சச நகரம் சின்ன குயிலி மற்றொரு மேடாக ஆகிடக்கூடாது ஒரு கிராமத்தை முகம் மாற்றி விடுறது ரொம்ப சுலபம் அதனோட அடையாளத்தை பாதுகாக்க தான் சந்தேகம் என்றார் கலெக்டர் எங்களால் ஆன சகல உதவியும் செய்கிறோம் விடைபெற்று வெளியே ஆஃபீஸ் அறைக்கு வரும்போது முதுகில் தன்னை பற்றி அவர்கள் பேசிக்கொள்வதை உணர்ந்தார் கோவைக்கு ஹோட்டலுக்கு சென்று தேவராஜனுடன் பேசினான் என்னாச்சு தேவா மணி நான் சிங்கப்பூர் திரும்பி போயிடுறேன் இல்ல தற்கொலை பண்ணிக்கிறேன் இந்த கஸ்டம் அதிகாரிங்க கூட நான் பட்ட பாடு யமன் கிட்ட சாவித்திரி பட்ட பாடு ஒரு பிக்னிக்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு எல்லா சாமான்களையும் மீட்டுக்கிட்டு தானே வந்த இன்னும் இல்லை எங்கே அவ்வளவு சுலபமாக எல்லாம் வேர்ஹவுஸில் இருக்குது கேட் பாஸ் பண்ணணுமா தேவராஜன் தன் சோக கதையை சொன்னான் முதல்ல பாஸ்போர்ட் கேட்டாங்க உங்கள் பாஸ்போர்ட் அப்புறம் கன்சைன்மெண்ட் நோட்டுன்னு ஒன்று இருக்குதான் அப்புறம் பத்து ரூபா கட்டி ஆறு ஃபார்மில் ஃபில் அப் ஃபில்லப் பண்ணணுமா அப்புறம் ஃபில்லப் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது கலெக்டர்கிட்ட கொடுக்கணும் அப்புறம் இன்வாய்ஸ் கேட்டாங்க அதெல்லாம் இல்லை எல்லாம் கிஃப்ட்டுப்பான்னு சொல்லி பார்த்தேன் என்னென்னமோ கள்ள தோணி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எதுக்கு மணி நாம் கோடி கோடியா கொடுக்கணும் சின்ன குயிலின்னு ஒரு கிராமத்துக்கு எதுக்காக இத்தனை கிஃப்ட்டுன்னு கேட்டப்போ கிழவனார் ஒருத்தர் கிராமத்துக்கு அத்தனை கொடுக்க விரும்புகிறாருன்னா உடனே அவங்க இதெல்லாம் ஏதோ எல்டிடி வேலைன்னு சந்தேகப்படுறாங்க கதை வராப்பில் இருக்கு யாரும் கிராமத்துக்கு கோடி கோடியா எழுதி வைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல சொல்ல நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இவங்களுக்கு அப்புறம் டியூட்டி அசஸ்மெண்ட் கிளார்க்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாருன்னாங்க அவரு லஞ்சுக்கு போயிருக்காருன்னு காலி நாக்காலைய காட்டினாங்க காத்திருந்து நாலு மணிக்கு இருந்து வராரு ஐயா அவர் வந்து பொருள்களுக்கு மதிப்பு போடணுமா அப்புறம் பில்டப் என்ட்ரி புஸ்தகத்துல எழுதணுமா எப்படி எழுதுறதுன்னு சொல்ல மாட்டாங்களாம் எனக்கு தெரியாது நல்ல வேலை கிளார்க் ஒருத்தர் உதவி பண்ணார் அதுக்கப்புறம் கோடவுன் போய் பொருள்கள் அலையாளம் காட்டினேன் திரௌபதி வஸ்திராபரணம் பண்ண இடம் மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாங்க சாக்லேட்டை எல்லாம் தின்னாங்க அதுக்கப்புறம் கேட் பாஸ்னு ஒன்று இருக்கு அதை வாங்கிக்கிட்டு முன்காலத்தில் அசுரனோட உசுர் நிலையை ஏழு கடல் தாண்டி பொந்தில் ஒரு பறவை இருக்குமே அதுங்க கழுத்த திருகணும்பாங்களே அது மாதிரி இது இன்னும் பாஸ் வரல காத்திருக்கேன் எனக்கு தலைமையில பிச்சுக்கிட்டு பாதி உதித்துச்சு இவனுங்களுக்கெல்லாம் ஏன் ஒத்தாச செய்யணும் மணி அந்த கலெக்டரோட பேசட்டுமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது டியூட்டி கட்டி தொலைச்சிடாமா அதுக்கும் மாட்டேங்கிறாங்க எல்லா சாமானையும் இங்கே பிளாக்கில் விற்கிறதுக்கு சின்ன குயிலின்னு பாவலா பண்ணிக்கிட்டு வந்துருக்கோமா தலையை அப்படியே மொட்டுன்னு போட்டுடலாமான்னு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது பணம் கேட்குறாங்களா நேரடியாக கேட்க மாட்டேங்கிறாங்களே ஒரு ஏஜென்ட் சொன்னாரு எதுக்காக நீங்கள் அலையணும் நாங்கள் எதுக்காக இருக்கோம்னு தாவங்கட்டையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறாரு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க கீழே கிடக்கிற கம்ப்யூட்டரையும் விசிஆரையும் பல பலனு பெட்டிகளையும் பார்த்ததும் அவங்க கண்ணு சாசர் மாதிரி விரியுது அத்தனையும் மீட்டுட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு தேவா அங்க என்னாச்சு கலெக்டர் பார்த்தேன் இங்கேயும் சிக்கல் தான் போல இருக்கு சிக்கல் இல்லைன்னா எப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு சிங்கப்பூர் போயிடலாம் வா ஒருனா இவங்க சட்டங்களே இவங்க சாப்பிடும் யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளை ஒரு முறை மற்ற தேசங்களுக்கு கொண்டு போய் காட்டணும் நம்பிக்கை இருக்கு கலெக்டர் ஆபீஸ்லயும் அதிகாரிங்க சிம்பத்தட்டிக்கா இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு அளவுக்குத்தான் பவர் இருக்கு அந்த பவரை கொஞ்சம் மீறினா அரசியல்வாதிங்க பந்தாடுவாங்க அதனால ஜாக்கிரதையாக இருக்காங்க என்ன கொஞ்சம் அதிக ஜாக்கிரதை அது என்ன ஜாக்கிரதையோ இத்தனை ரூல்களை வச்சுக்கிட்டு இந்தியா எப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நுழைய போகுது இந்தியா நுழையதோ இல்லையோ சின்ன குயிலிய நுழைச்சிருக்கலாம் குயிலி கிராமத்துக்கு திரும்பி வந்து பண்ணை வீட்டில் தங்க சில பொருள்களை மட்டும் பெட்டியிலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டான் எலக்ட்ரானிக் கடிகாரம் ஒரு வாக்மேன் போர்ட்டபிள் ரேடியோ ஷேவிங் சாதனங்கள் இவைகளை அடுக்கி கொண்டிருக்கும் போது ஜன்னல் வழியாக கவிதாவின் முகம் தென்பட்டது என்னம்மா பார்க்கற தேவாக்கா நீங்க இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லுச்சு உங்களை வந்து பார்க்கணும்னு அவங்க அப்பாவையும் வர சொல்லு தனியா வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லு இதற்குள் மாணிக்கத்தை பார்க்க மூன்று பேர் வெளியே ஐயா இருக்கீங்களா என்று ரெக்ஸன் சீட் வைத்த சைக்கிளுடன் வந்தார்கள் நடராஜன் ஓரத்தில் நின்று கொண்டிருக்க தம்பி நல்லா தான் இருந்துச்சு ஆனா ஒரு வயசுக்கு மேல படிப்பு எங்களுக்கு எல்லாம் ஏறாதுங்க எழுத்து தெரிஞ்சா போதுங்க தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க பாருங்களேன் என்றான் மாணிக்கம் வெளியே வர ஐயா இவங்க பெரிய குயிலிய சேர்ந்தவங்க அதையும் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்துட்டு போயிட்டா நல்லதுங்க என்றார் ஒருத்தர் ஒன்றரை மைல் தொலைவுங்க அதுவும் குயிலி மாதிரி தாங்க அதுக்கும் ஏதாவது பண்ணுங்க எங்க அப்பா இந்த கிராமத்து வருங்க பாருங்க முதல்ல எல்லாம் ஒன்னா தாங்க இருந்துச்சு ஒரு முறை அதையும் வந்து பார்த்துட்டு போங்களேன் என்ன போச்சு சரி சாயங்காலம் வர அவர்கள் போனதும் முகச்சவரம் செய்து கொள்ள தண்ணீர் தேவைப்பட்டு பை திறந்தால் தண்ணீர் வரவில்லை மோட்டார் சுவிட்ச் எங்கே என்று தேடி வீட்டின் வெளியே சிறிய தகர ஷெட்டில் மோட்டார் இருந்தது அதை நோக்கி சென்ற போது வளையல் சத்தம் கேட்டது எங்க வந்த தேவநாயகி இந்த மாதிரிலாம் தனியா வரப்படாது என்னை தப்பா நினைப்பாங்க சரி அப்புறம் வர என்று புறப்பட்டாள் அவள் கண்களில் பயம் இல்லை ஏதோ யோசனை போல் தன் கைவிரல்களை பார்த்து கொண்டு பேசினாள் நடராஜன் கொஞ்சம் வாங்க என்று நடராஜனை அழைத்து கொண்டான் இந்த பொண்ணை விசாரிங்க என் பொண்ணு என்ன ப்ராப்ளம் ஒன்று உனக்கு எதுக்காக வந்த எனக்கு கல்யாணம் அதான் சொல்லியே அதுக்கு ஏதாவது காசு வேணுமா என்றான் மாணிக்கம் வேண்டாம் அப்பா கிட்ட காசு இருக்குது இவங்க கம்யூனிட்டியில் டவுரி கிடையாதுங்க செலவை ரெண்டு பேரும் சமமாக பங்கிட்டுப்பாங்க உன் பேர் என்ன சொன்ன தேவநாயகிங்க ரொம்ப எங்கா இருக்கா சீர் சடங்கு ஆயிடுச்சா உனக்கு ஆயிடுச்சு பரிசம் போட்டாங்கல்ல யாரு உன் மாமனா தாய் மாமனா தலையாட்டினாள் கோயம்புத்தூருங்க சங்கு விலையெல்லாம் போட்டிருக்கேன் கல்யாணம் எப்போ அடுத்த மாதம் இப்போ என்ன பண்ணணும் கல்யாணம் வேண்டாம் அதை நிறுத்த சொல்லணும் ஏன் என்றான் மாணிக்கம் பிடிக்கல ஏன் பிடிக்கல பையனை பிடிக்கலையா கல்யாணம் பிடிக்கலையா ரெண்டுமே மாணிக்கத்தை நடராஜன் பார்க்க பாரு நான் இந்த கிராமத்துல உள்ளவங்க சொந்த விவகாரங்களில் தலையிடுறதுக்காக வரல அப்படி எனக்கு இஷ்டமும் இல்ல கல்யாணம் பிடிக்கலன்னா வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லு பெரியவங்க யாரும் இல்லையா அப்பாத்தா அம்மாச்சி யாருக்கிட்டயாவது சொல்லு அப்பாத்தா கண்ணு தெரியாது அப்பா குடிப்பாரு அடிப்பாரு என்றால் சுருக்கமாக சரிதான் வேறு யாரும் இல்ல இல்ல பரிசம் போட்டாச்சுன்னு சொன்னாங்க இந்த பொண்ணை பார்த்தா நார்மலா இல்லை என்றான் நடராஜன் தாழ்ந்த குரல் ஏன் இந்த ஊர் பொண்ணுங்க தனியா வந்து இப்படி தைரியமா கேட்கவே கேட்காதுங்க தேவநாயகி வீட்டுல என்ன செய்யற ஆட்சி மாடு இருக்குதா எனக்கு பிடி படிக்கணும் என்றாள் தேவநாயகி என்ன படிப்பு பெரிய படிப்பு நிறுத்திட்டாங்களா ஆமாங்கோ என்றாள் இவங்களுக்குள்ள பல கூட்டம் உண்டு சிலதுக்குள்ள கல்யாணமும் உண்டு சில கூட்டங்களுக்குள்ள பண்ணிக்க மாட்டாங்க மாமன் மச்சன வகை கூட்டம் சகோதர கூட்டம்னு இந்த மாநிலத்தில் ஸ்பெஷலுங்க இந்த கூட்டம் பவுண்டர்கள்லயும் கூட்டம் உண்டு பெரிய கோயிலுக்கும் போய் பாருங்க இப்போ இந்த பொண்ண என்ன பண்றது படிக்கணும்னு ஆர்வமா இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய தனக்காரரை வேணா கேட்டு இவங்களை ஐயரை கூப்பிட மாட்டாங்க ஊர் பெரிய தனக்காரர் தான் தருமண திருமண சடங்கெல்லாம் செய்வார் கேட்டு பார்க்கலாம் நேரடியா தலையிடாதீங்க என்றான் நடராஜன் தேவநாயகி நீ போ நாங்க அப்புறமா பேசிக்கிறோம் என்றதும் கொஞ்சம் தயக்கத்து பின் கிளம்பிய தேவநாயகி ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தபோது அவள் கண்களில் கண்ணீர் மாணிக்கத்தை ஒருவாறு கலக்கியது தேவநாயகி என்று கூப்பிடுவதற்குள் ஓடி போய்விட்டாள் படிப்பை நிறுத்திருப்பாங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு அடுத்த கிராமத்துக்கு போய் சாணி தட்டும் ஆட்டை ஓட்டும் மாட்டை குளிப்பாட்டும் வருஷா வருஷம் உள்ள பெற்றுக்கும் இது தாங்க இந்த வட்டாரத்து பொண்ணுங்களோட கதை சுருக்கம் என்று நடராஜன் சொல்ல இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யலாம் நடராஜன் என்றான் ஏன் இந்த பொண்ணு மட்டும் எல்லா பொண்ணுங்களுக்குமே செய்யணுங்கிற ஏன் இந்த பொண்ணு மட்டும்ங்கிறது வியப்பாத்தான் இருந்தது மாணிக்கத்துக்கும் சாயங்காலம் பெரிய குயிலிக்கு சென்று விசாரித்தார்கள் ஊர் துவக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருந்தது அதன் முன்பக்கம் நேரான குறுகலான வீதி ஊருக்குள் கூட்டி சென்றது அதில் மெல்ல நடக்க மாட்டுவண்டி மட்டும் செல்லக்கூடிய வீதிகளில் இருபுறங்களிலும் சந்துகள் பெரும்பாலும் பழைய வீடுகள் சிதைந்து இடிந்து தொடர்ந்து நடந்தபோது அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு கும்பலை வந்துவிட்டது சிங்கப்பூர்காரர் செலவழிக்க போகிறார் என்கிற செய்தி தீ போல பரவி இருக்க வேண்டும் அங்கங்கே கலர் சாப்பிடவும் மோர் குடிக்கவும் உபசரிக்கப்பட்டான் இந்த தெரு எங்கங்க போது அங்க யார் இருக்காங்க என்றான் சில ஒதுக்குப்புறமான புறமான வீடுகளை காட்டி அரிஜனங்க அவங்க தனியா இருக்காங்க இருபதாவது நூற்றாண்டு இல்லையா இருபத்தி ஒண்ணுலயும் அவங்க அங்கதான் இருப்பாங்க இப்பதான் நைட் சாயிலுக்கு பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்க என்றான் நடராஜன் இப்படியே போனா இடையார்பாளையம் வருதுங்க பள்ளிக்கூடம் இருக்குதா உண்டுங்க பஸ் தாங்க திரும்பும் மைதானத்தில் ஐந்து புளிய மரங்கள் எம்ஜிஆர் சத்துணவு கட்டடங்கள் அருகில் சிதைந்து போன பெயர் ஏதும் காட்டாத கை காட்டி மரம் இந்த பாதையில் போனா செட்டிப்பாளையம் போயிடலாங்க தெக்க போனா தேகானிங்க சத்துணவு கட்டடத்துக்கு பின்னால் மொட்டை தென்னை மரங்கள் சோல்ஜர்கள் போல நிற்க பட்டு போயிருச்சுங்க தண்ணி இல்லை மைதானத்தின் வடக்கு விளிம்பில் கொடி கம்பங்களில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தான மூன்று கட்சி கொடிகளும் காற்றில் துவண்டியிருந்தன மொத்தம் முன்னூறு வீடு இருக்குங்க எல்லாரும் கொங்கு வேளாளர் தாங்க விவசாயம் பார்க்குறாங்க பெரும்பாலும் ஏழைங்க நீங்க சின்ன குயிலிக்கு மட்டும் செஞ்சா யாதவங்களுக்கு மட்டும் செய்ததாக ஆகும் அந்த பொல்லாப்பு எதுக்குங்க உங்களுக்கு ரெண்டு குயிலையும் ஒண்ணுதாங்க அப்படி ஏதும் தெரியலையே சண்டை போட்டு தான் சொல்றாங்க என்றான் நடராஜன் அதெல்லாம் பழைய கதைங்க இப்போ சண்டை போட எங்க நேரம் கொஞ்சம் தெலுங்கு செட்டியாருங்க உண்டு அப்புறம் ஆதி திராவிடருங்க சக்கிலி எங்க பள்ளிக்கூடம் எது வரைக்கும் அஞ்சு வரைக்கும் மேற்கொண்டு படிக்க கள்ளப்பாளையம் செட்டிப்பாளையம் இடையர்பாளையம்னு போலாம்கோ முதல்ல இங்க புலுவ கவுண்டர் தாங்க ஜாஸ்தி இருந்தாங்கோ அவங்கெல்லாம் இப்போ புலுவப்பட்டி சங்கராம்பாளையம் ஆலாந்துரை குமுட்டிப்பதி மூலப்பானையம் நாட்டுக்கல்பாளையம் கிணத்துக்களவுன்னு குடியேறிட்டாங்க வாட் நேம்ஸ் என்றான் பாணிக்கம் என்னங்க பேருங்களே பிரமாதமாக இருக்குதுங்க ஐயோ நீங்க எங்க கொங்கு வேளாளருங்க கதை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே சோழ நாட்டில் பெருந்தாளி கட்டி வேளாளர்னு இருந்தாங்க ஊரை விட்டு போனவங்கலாம் இப்ப இங்க வரது இல்லையா யாரு புலுவ கவுண்டங்களா அப்பப்போ குயிலியம்மன் கோயிலுக்கு வந்து கெடா வெட்டிட்டு போவாங்க ஆடு மட்டும்தான் வெட்டுறதுங்க முன்னெல்லாம் எருமை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் வெட்டுற ஆளு ஒரு வருஷத்துல செத்து போனதுனால நிறுத்திட்டாங்க இந்த எருமை வெட்டுறதுல தான் கோனாறுங்கள்லாம் சின்ன குயிலுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால ரெண்டு குயிலையும் ஒண்ணுதான் குயிலியம்மன் கோயில் ரெண்டு குயிலுக்கும் பொதுவானது அப்படியா என்றான் நடராஜன் சற்று ஏளனமாக கோயில பாத்திரலாம் என்றான் மாணிக்கம்